வெல்கம் டு வரண்டரேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி தமிழ்ல வந்துட்டு இலக்கண பகுதியில ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன எழுத்துக்களும் மயங்கொழிகளும் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன எழுத்துக்கள். ஆல்ரெடி போன செக்ஷன்லயே நம்ம இன எழுத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துருப்போம். இதே கொஞ்சம் இன்னைக்கு நம்ம ஃப்ரீப்பா பார்க்க போறோம். இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்லாம் என்ன, சில எழுத்துக்களுக்கு இடையே வந்து அது ஒழிக்கும் முயற்சியும் அந்த பிறக்கக்கூடிய இடமும் வந்து சேமா இருக்கும், சிம்லரா இருக்கும். அந்த எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஒழிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் வந்து சேமா இருக்கும், அதாவது ஒற்றுமை வந்து சிம்லரிட்டி வந்து இருக்கிறதுனால அந்த எழுத்துக்களை வந்து நம்ம இணை எழுத்துக்கள்னு சொல்றோம். அதே மாதிரி ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுமே மெல்லின எழுத்து வந்து அதுக்கு வந்து இணை எழுத்துக்களாக இருக்கும். அதான் இங்க என்னன்னா, எக்ஸாம்பிள் திங்கள் மஞ்சள். இங்க எடுத்துக்கிட்டோம்னா, இங்குங்கிறது மெல்லின எழுத்து, அதுக்கு இனமான வல்லினம் கா வரனால இது இந்த திங்கள்ங்கிறது ஒரு இணை எழுத்துக்களாகும். அதே மாதிரி மஞ்சள், மஞ்சள்லயுமே மெல்லின எழுத்துக்கு இனமா வல்லின எழுத்து அதுக்கு அடுத்துதான் வரும். ஃபர்ஸ்ட் மெல்லின எழுத்து வரும், அதுக்கு அடுத்துதான் வல்லின எழுத்து வரும். அதே மாதிரி ஆனா இப்ப மல்லினமும் வெள்ளினமும் பார்த்துட்டோம். இதே இடையினம், இடையின எழுத்துக்கள் வந்து ஆறுமே வந்துட்டு ஒரே இனமாக இருக்கும். இதுக்கு தனியா ஒரு இணை எழுத்து கிடையாது, அந்த ஆறுமே ஒரே இணை எழுத்தாக இருக்கும் வழி இடைன எழுத்துல. இப்ப அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் நமக்கே தெரியும், குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கும் குறிலும் இணை எழுத்துக்களாக அமையும். அதே மாதிரி ஐக்கும் அவுக்கும் இது ரெண்டுமே நெடில் எழுத்து, ஐயும் நெடில் எழுத்து, அதுக்கு இனமான குறில் எழுத்து கிடையாது. அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும் இணை எழுத்தாக வருது. நம்ம எப்படி மெய்யெழுத்துக்களும் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் ரெண்டுமே வந்து சேர்ந்து வரும்னு சொல்லி பார்த்தோமா, திங்கள் மஞ்சள்னு சொல்லிட்டு ரெண்டு இணையெழுத்துக்களும் சேர்ந்து வரும். ஆனா அதே மாதிரி உயிரெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்கள் வந்துட்டு அதோட இணையெழுத்துக்களோட சேர்ந்து வராது. சில அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்களை வந்து அதனோட இணையெழுத்துக்களோட சேர்ந்து வரும். இப்போ ஓ ஓதல் டூவும் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் என்ன அளபடை, இந்த அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்துட்டு அதுக்கு இனமான இணையெழுத்துக்களோட சேர்ந்து வரும். மற்ற நார்மல் டைம்ல வந்துட்டு உயிரெழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் வராது. ஆனா ஆயுத ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லவே இல்லை, அது என்ன எழுத்துனா ஆயுத எழுத்து. இப்ப மயங்கொழிகள், மயங்கொழிகள்னா என்னன்னா, நம்ம ரெண்டு எழுத்துமே வந்துட்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பார்க்க வேற மாதிரி இருக்கும், ஆனா உச்சரிப்புல கொஞ்சம் ரெண்டுமே சிமிலரா இருக்கும். எக்ஸாம்பிள் மனம், இது ரெண்டுமே நம்ம உச்சரிக்கும் போது மனம் மனம் அப்படிதான் நம்ம ரெண்டுமே உச்சரிப்போம். ஆனா ரெண்டுக்குமே பொருள் வந்து வேற வேற. இந்த மனம்னா என்ன, வாசனை தரக்கூடியது. இந்த மனம்னா நம்மளோட உள்ளத்தை நம்ம மனசை பத்தி சொல்லக்கூடியது இந்த மனம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு அதோட உச்சரிக்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கு, தோன்ற இடம் கூட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அது ரெண்டுக்குமே பொருள் மாறுபடும். அந்த ஒரு லெட்டர் மாறனால அதோட பொருளே வந்து மாறுது. இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு எந்த எழுத்து வரும்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கும், ஒரு மயங்க வைக்கும். அதைத்தான் நம்ம மயங்கொழிகள்னு சொல்றோம். மொத்த மயங்கொழிகள் மொத்தம் எத்தனைனா எட்டு மயங்கொழிகள் இருக்கு. இந்த மூணுமே வந்துட்டு ஒரு 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 செட் ஆஃப் ஒரு மயங்கொழிகள்னு சொல்றோம். அதே மாதிரி ல லா லா இந்த மூணே வந்து இன்னொரு வகையான மயங்கொழிகள்னு சொல்லி சொல்றோம். ர ரா இது மூணும் இந்த ரெண்டும் இன்னொரு செட் ஆஃப் மயங்கொழிகள். மொத்தம் மூணு செட் ஆஃப் மயங்கொழிகள் இருக்கு, மயங்கொழிகள் மொத்தம் எட்டு. இதை மூணு செட்டா நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இந்த எழுத்துக்களுக்கான என்னெல்லாம் எப்படி நம்ம அது மாறுபடுது, எப்படி அந்த உச்சரிப்பில் வந்து எப்படி மாறுபடுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு மூணு நம்ம சின்ன வயசுல என்ன படிச்சிருப்போம், மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. அதாவது நம்ம நாவோட நுனி நம்மளோட மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தான் நம்மளுக்கு நகரம் கிடைக்குது. அதாவது இப்ப கண்ணன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கண்ணன்ற வார்த்தையை நம்ம உச்சரிச்சாலே நம்மளோட நாக்கு வந்து எங்க போகும்னா, நம்ம மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தான் தொடும். நடுப்பகுதியை தொட்டோம்னா அதை மூணு சொல்லிடலாம், அதான் கண்ணு. இப்ப ரெண்டு சொல்லினா, இந்த நான் என்னன்னா வந்துட்டு நம்ம வண்ணத்தினோட முன்பகுதியை தொடுறனால. இப்ப நன்றி நம்ம சொல்லும் போது அந்த நான் வந்து நம்ம
நன் சொல்லும் போதே நம்ம நம்ம நாவோட நுனி எங்க போகுது, மேல்வாய்ப்பலோட நுனி பகுதிக்கு வந்துருது, முன்பகுதி வந்துருது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப நன்றினா நன். இந்த நன்னுன்னு சொல்லும் போதே நம்ம நான் எங்க முன்னாடி வரனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சொல்லினானா நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நன்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நன் சொல்லும் போதே நம்மளோட முன்பகுதி தான் தொடுது. மேல்வாயோட அண்ணன் வந்து நாவோட முன்பகுதி தொடுறதுனால இது அந்த இடத்துல இருந்து பிறக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் இந்த நா இப்போ நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ அந்த இந்தன்னு சொல்லி சொல்கிற போது அந்த அந்த பல்லு தான் வந்து நம்மளுக்கு இதாகுது. இதுலேருந்து என்னன்னு பார்த்தோம், அன்னத்தை வந்து நம்ம மேல்வாயோட அன்னத்தை இது பண்ணுது, ஆனால் இதுக்கு வந்து பல். அந்த இந்தன்னு சொல்லும் போது நம்மளோட பல்லை வந்து நம்ம இது பண்ணுவோம். பல்லோட அடிப்பகுதியை தொடர்வதால் நகரம் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், மூணு சொல்லினானா நம்ம நடுப்பகுதி தொடரும். கண்ணன் சொல்லும் போது நம்ம நாக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நடுப்பகுதி தான் போகும். இது இந்த ரெண்டு சொல்லினாக்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நன்றின்னு சொல்லும் போது நன்னுங்கும் போது நம்மளோட முன்பகுதியை தான் வரும். இது முன்பகுதி, இதே நான். இந்த நான் வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம அந்தன்னு சொல்லி பார்ப்போம். அந்த இந்தன்னு சொல்லும் போது நம்ம பல்லு தான் வந்துட்டு மேல்வாய் பல்ல அடிப்பகுதி தொடரனால நகரம் பிறக்குது. இதை வந்துட்டு அதான் நம்ம மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா நான் அதுங்கிறது நம்ம சும்மா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லுவோன்னா மூணு சொல்லினாவை நம்ம என்ன சொல்லுவோன்னா தன்னகரம். அது என்ன சொல்லுவோம், தன்னகரம். இது ஏன்னா வந்து டகர டகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம்னால இதை டன்னகரம்னு சொல்கிறோம். இதை மூணு சொல்லினோம், இதை டன்னகரமும் தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்தை வந்துட்டு தன்னகரம் சொல்றோம். அதே மாதிரி ரகத்தை அடுத்து வரும் நகரம்னு தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இணை எழுத்துக்கள். அதான் நம்ம மூணு சொல்லிக்கு இட்டுங்கிறது வரும், அதான் டகரத்தை அடுத்து வரும் டன்னகரம். அதே மாதிரி இந்த இந்துக்கு இத்து, இத்து தான் வந்து இணை எழுத்தாக வரும். இர் இன் தான் லாசு முடியும், அது ரெண்டும் ஒரு ஜோடி இணை எழுத்துக்களாக வரும். இப்படி நம்ம அந்த நா இந்த மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா நான் இங்கே இது பண்ணுற முச்சரிக்கை ஒரே மாதிரி இருந்தாலும் அதை நம்ம மாத்திரம்னா மீனிங்கே மாறும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வானம், இதுக்கு மூணு சொல்லினா இது வான வேடிக்கைன்னு சொல்லி சொல்லுவோமா, அது வந்து ஒரு காட்சி, ஒரு வெடி, ஒரு அந்த வானத்தில் வெடி வெடிக்கிறது தான் நம்ம வந்துட்டு வான வெடிக்கைன்னு சொல்லுவோம். அது இந்த மூணு சொல்லினானா வெடிங்கிற மீனிங் வருது. இந்த ரெண்டு சொல்லினா இது வானம் ஆகாயம் ஸ்கைங்கிற மீனிங் வருது, ஆகாயம். இதே மூணு சொல்லினா பனி, பனினா என்ன நம்ம வேலை, வேலையில பனிச்சு நடக்கும் அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். ஆனால் இதே ரெண்டு சொல்லிடலாம், பனின்னா வந்தால் குளிர்ச்சி, குளிர்ச்சின்னு மீனிங். இப்போ ல லா லா அப்படிங்கிற எழுத்துக்களுக்கான வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த லா, இந்த லானா என்ன எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த லா வந்து ஒரு வகரம் போலே லாவும் மாவும் ஜோடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு நம்ம எழுதும் போது ஷேப் கூட கிட்டத்தட்ட ஒன்றா தானே இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். லா வா, இது வா போல இருக்கனாலே இது என்னன்னு சொல்கிறோன்னா வகர லகரம்னு சொல்கிறோம். வகரம் லகரம்னா அந்த குண்டுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இந்த இடத்துல மட்டும்தான் பற்கள்னு சொல்லி வரும். இது எப்படி வச்சுக்கலாம், இந்த ரெண்டு சொல்லினா தான் இந்த லா தான் நம்ம என்ன பல்லுக்கு யூஸ் பண்ணுவோமா, பல் பல்லுக்கு வரக்கூடியது இந்த இல் தான் யூஸ் பண்ணுறதுனால மேற்பற்களின் அடியை தொழுவதால் இந்த லகரம் பறக்குது. இந்த லா எப்படி பறக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மேற்பற்களின் ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்லை ஞாபகம் வச்சு இந்த இடத்த போட்டுருங்க. இது வாவும் போல இருக்கனால இதை வந்து வகர லகரம்னு சொல்லுவாங்க. இப்போ லா லா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லா பள்ளம் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ சப்போஸ் பள்ளம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பள்ளம் வந்து நடுவில் நடுப்பகுதிக்கு வரும், நடுவில் பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதனால தான் இந்த லகரம் வந்து பிறக்குது. இதை என்னன்னு சொல்லலாம், பொது லகரம் கூட சொல்லலாம். இது வந்து நா போல இருக்கிறதுனால இது நகர லகரம் சொல்லி சொல்கிறோம். இப்போ லா, இந்த லா தான் வந்துட்டு நம்ம தமிழுக்கே ஒரு சிறப்பை வந்து கொடுக்கக்கூடியது. தமிழ் எழுத்துக்களே இதுக்கூடிய சிறப்பு எழுத்து எழுதுனா வந்துட்டு இந்த லா தான் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்மளோட நாக்கோட நுனி, இங்கே தான் நுனிங்கிறது வரும். இந்த நாக்கோட நுனி வந்து மேல் நோக்கி நல்லா வளைந்து வருவதால் தான் வந்து லகரம் வந்து தோன்றும். இது மகரம் போல இருப்பதனால இதை மகர லகரம்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் சிறப்பு லகரம். தமிழ் மொழிக்கே சிறப்பான எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா லான் தான் சொல்லுவோம். இப்போ அந்த லாக்கூடிய அதெல்லாம் மாறுபடுச்சுன்னா என்னெல்லாம், இப்போ இந்த விலை 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 இதை மூணு சொல்லும் போது ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த லை இந்த விலை இதெல்லாம் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோமா, அந்த இதுதான் இது ப்ரைஸ்க்குரியது.
இந்த விளைச்சல்னா இது விளைச்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைச்சல்னா என்னது, ஒன்று உருவாக்குது, அதான் உண்டாக்குதல் இந்த லைனா. இது விலைனா நம்மளோட விருப்பம், விருப்பத்தை சொல்லக்கூடியதான் இந்த லை விலை. ஸோ ஒன்று நம்ம ஒரு லெட்டர் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருந்தாலும் லெட்டர் மாறுச்சுன்னா அதுக்கான மீனிங்கே மாறுது, அதான் மயங்கொலிகள்னு சொல்கிறோம். இப்போ இலை, இந்த இலை நம்மளுக்கு தெரியும், செடியோட இருக்கக்கூடிய லீஃப் அந்த இதை தான் வந்துட்டு நம்ம இலைன்னு சொல்கிறோம். இந்த இலை ஏன் இலைச்சிட்டன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதான் வந்து இந்த லை போட்டோம்னா மெலிஞ்சு போயிட்டேன், ஏன் மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, இலைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லைனா மெலிஞ்சு போகிறது. இந்த இலைனா நூல் இலை, நூல் இலையில தப்பிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த லா. இப்போ ரா, ரா எழுத்துக்களுக்கான வித்தியாசம், இந்த ரா, இந்த ரா வந்து என்ன பண்ணணும்னா, ரா ராங்கிறது ரம்ங்கிறது வந்து நம்ம முன்னாடி தான் சொல்லுவோம், அது வந்து முதல் பகுதியை நம்ம மேல்வாய் அன்னத்தோட முதல் பகுதியை தான் தொடும் இந்த ரம். இது ராங்கிறது நம்ம நடுப்பகுதிக்கு போயிடும், மையப்பகுதிக்கு போயிடும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரா, இந்த ரம்ங்கிறது மேலே முன்னாடி மேல்வாய் அன்னத்தோட முதல் பகுதியை தான் தொடும். இந்த ராங்கும் போது மையப்பகுதிக்கு வந்து போயிடும். இதாவது இது வந்துட்டு இடைநகரம், இரல வரலன்னு சொல்லுவோமா, அப்போ வந்துட்டு இந்த ரா வந்துட்டு இடைநகரத்து நகரம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரா கசட தவற வரக்கூடியது ரா, அதனால இது வல்லின நகரம் சொல்லி சொல்கிறோம். இப்போ இது மாறினால எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஏரிங்கிறது நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய ஏரி நீர்நிலை அந்த மாதிரி, இது ஏரிவா மேலே ஏரிவாக்கு என்ன சொல்லுவோம், மேலே இந்தரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலே ஏரிவா. இப்போ இது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ கூரை, கூரைனா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூரையை தான் வந்துட்டு சொல்லக்கூடியது இந்த ராய். எது மெல்லின ரா தான் நம்ம வீட்டோட கூரையை பற்றி சொல்லக்கூடியது. இதே வல்லின ரா வந்து எதுக்கு இது பண்ணுறோம், இந்த கூரைனா புடவைங்கிற ஒரு மீனி, இது வல்லின ரா, அதான் வந்து புடவைக்கான மீனி. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, இணையெழுத்துக்கள்னா என்ன, அப்போ அந்த மாதிரி மயங்கெழுத்துக்கள்லாம் என்ன, மயங்கொலிகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கு என்ன வேறுபாடு, ரெண்டுமே வந்துட்டு அந்த பிறக்கும் முயற்சியும் நம்ம ஒழிக்கிறது நம்ம உச்சரிக்கிறதுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான அதை நம்ம ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் அதை போட்டோம்னா நம்மளோட அந்த மீனிங்கே மாறிடும். நம்மளை மயக்க வைக்கிறது இது வருமா அது வருமானு சொல்லி நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் உண்டாக்குது, அதுதான் மயங்கொலிகள்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்துட்டு குறிப்பிற்கு தேவையான இலக்கண பகுதியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.